ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது அன்று அப்போது எதிர்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்றக் தலைவர் அவர்கள் மதுக்கடைகளை தமிழகத்திலே மூட வேண்டும் கொரோனா வைரஸ் தொற்று அதிகமாக இருக்கின்றது என்று கூறி தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மதுக்கடைகள் மூட வேண்டும் என்று அங்கே பதாக இருந்து போராட்டம் நடத்தினார்கள் பேரவைத் அவர்களே கடந்த ஆட்சியில் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது அன்று மதுபான கடைகள் திறந்த பொழுது அந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கையினுடைய சதவீதம் நாலு புள்ளி ஒன்று எட்டாம் தேதி பாதிப்பு நாலு புள்ளி மூணு எட்டாம் தேதி நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உத்தரவு வழங்கு கடைகளை பூட்டணும் அதற்கு பிறகு முந்தைய அரசு உச்சநீதிமன்றம் சென்று உத்தரவை பெற்று கடைகளை திறந்தீங்க கடைகள் திறந்த பிறகு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு கடைகள் திறக்கப்பட்டது இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு அந்த பாசிட்டிவ் ரேஷியோ ஆறு புள்ளி எட்டு சதவீதம் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு ஒன்பது சதவீதம் அதே போல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு பத்து புள்ளி நாலு சதவீதம் நேற்று எதிர்கட்சி தலைவர் சொன்னாங்க மறைச்சு சொல்கிறாங்க அப்படின்னு அப்படிலாம் மறைக்கலை மறைக்க வேண்டிய அவசியத்தை எங்களுக்கு எங்கள் த எங்களுடைய முதலமைச்சர் கொடுக்கல அந்த மாதிரி நாங்கள் மறைக்கவும் முடியாது நோய் தொற்று சதவீதம் அதிகரித்த பொழுது நீங்கள் மதுக்கடைகளை திறந்த அரசு முந்தைய அரசு நீதிமன்றம் உத்தரவு வழங்குச்சு நோய் தொற்றினுடைய சதவீதம் அதிகரிக்கப்பட்டது ஆனால் இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மன்முக அவர்கள் பொறுப்பேற்று போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து இந்த நோய் தொற்று சதவீதத்தை மூணு வகையாக பிரித்தாங்க மாவட்டங்களில் இந்த மூன்று வகையாக பிரிக்கப்பட்டதில் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் நோய் தொற்று குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மட்டும் மதுக்கடைகளை திறப்பதற்கு அனுமதிகளை வழங்கினார்கள் இன்றைக்கி அந்த பதினாலாம் தேதி திறக்கும்போது அஞ்சு புள்ளி நாலு சதவீதம் அந்த இருபத்தி ஏழு மாவட்டங்களில் இன்றைக்கி கணக்கெடுத்தால் நேற்று ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் படிப்படியாக குறைஞ்சிருக்கு அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு நாலு புள்ளி நாலு மூணு புள்ளி ஆறு மூணு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி ஒன்று இருபத்தி ஒன்றாம் தேதி மூணு புள்ளி ஒரு சதவீதம் இது இருபத்தி ஏழு மாவட்டங்களில் இந்த அஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பதினோரு மாவட்டங்களில் பதினாலாம் தேதி ஏழு புள்ளி அஞ்சு பதினஞ்சாந்தேதி ஆறு புள்ளி ஒம்பது பதினாறாம் தேதி ஆறு புள்ளி ஒன்று பதினேழாம் தேதி அஞ்சு புள்ளி ரெண்டு பதினெட்டாம் தேதி அஞ்சு புள்ளி ஒன்று அந்த மா பதினோரு மாவட்டங்களில் கூட அந்த நோய் தொற்று சதவீதம் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது ஆனால் அதற்கு மாணவ முதலமைச்சர்கள் அனுமதி கொடுக்கல இந்த நோய் தொற்று சதவீதம் இரண்டு சதவீதத்திற்கு உள்ளாக பாதிப்புகள் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மட்டும்தான் மதுக்கடைகள் திறக்கப்பட்டன ஏதோ வந்து இந்த ஆட்சியில் வந்து நோய் தொற்று அதிகரிக்கிறது அதனால் அந்த நோய் தொற்று அதிகரிப்பதால் மதுக்கடைகள் திறக்கப்பட்டது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டாம் கடந்த ஆட்சியில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டதுக்கு பிறகு நோய் தொற்றினுடைய சதவீதம் அதிகமாக உயர்ந்திருக்கிறது மாண்பு தளபதியுடைய நல்லாட்சியில் நோய் தொற்று குறைந்த இருபத்தி ஏழு மாவட்டங்களில் மட்டும்தான் மதுக்கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது எஞ்சி இருக்கக்கூடிய பதினோரு மாவட்டங்களில் நோய் தொற்று குறைய வேண்டிய நிலை இருப்பதால் இந்த மதுக்கடைகள் திறக்கப்படவில்லை என்பதை மாண்பு பேரவைத் தலைவர்களாக எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்க்கட்சி தலைவர்கள் மாண்பு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது உச்சபட்சமாகவே ஏழாயிரம் பேர் தான் பாதிக்கப்பட்டார்கள் ஏழாயிரம் பேர் தான் பாதிக்கப்பட்டார்கள் நீங்கள் சதவீதத்தை சொல்லி

ஆனால் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேருக்கு எடுத்ததுல மூணு புள்ளி ஆறு சதவீதம் இதுதான் நோய் தொற்றினுடைய சதவீதம் இந்த நோய் தொற்றினுடைய எண்ணிக்கை நீங்க சொன்னீங்க இப்போ இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் சரியாக எடுக்கல எண்ணிக்கை கூட்டலான்னு சேலம் மாவட்டத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மார்ச் மாதம் ஒரு நாள் டெஸ்ட் ஆயிரத்தி நானூற்றி பன்னெண்டு மனு தளபதி அவர்கள் உத்தரவு வழங்கி ஒரே நாள் எடுக்கப்பட்ட டெஸ்ட் சராசரி ஒரு மாதனுடைய சராசரி ஐயாயிரத்தி முந்நூறு பேருக்கு சேலம் மாவட்டத்தில் மட்டும் இந்த நோய் தொற்றை கண்டறியக்கூடிய ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் நடந்திருக்கு அதுலயும் குறிப்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வன்முக தளபதியவர்கள் பொறுப்பேற்று மற்ற மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செல்வதில் சேலம் மாவட்டத்திற்கும் முதல் முறையாக வருகை தந்து சேலம் ஸ்டீல் பிளான்ட்ல ஐநூறு படுக்கை வசதிகள் ஆக்சிஜன் வசதியோடு ஒரே இடத்துல அந்த இடத்துல மருத்துவக் கல்லூரி வசதிக்கு இணையான அனைத்து கூடிய படுக்கை வசதிகளை உருவாக்கி தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆகையால் மதுமான கடைகளை பொறுத்தவரை இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் இன்றைய நோய் தொற்றினுடைய நேற்றைய சதவீதம் இந்த அளவிற்கு குறைந்ததின் அடிப்படையில் தான் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் மட்டுமே மதுமானக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன மீதி இருக்கக்கூடிய பதினோரு மாவட்டங்களிலும் இந்த நோய் தொற்றினுடைய சதவீதம் குறைந்து வருகிறது இருந்தபோதும் அந்த மாவட்டங்களில் மதுமான கடைகளை திறப்பதற்கு அனுமதியை மனு முதலமைச்சர்கள் வழங்கவில்லை